காட்டுறேன், சென்ட்ரு சென்ட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு இப்பெல்லாம் பிரச்சனை இருந்தா நான் என்ன பண்ணேன்? ரொம்ப 4 கோடி கிடக்கு என்ன பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சைடில் காட்டுதேன், வெயில் அடிக்கணும் தெரியுமான்னு தெரில. வழியில் யாரோ வந்துடாங்கடா, பிரேக் இல்லைடா, பிரேக் இல்லைடா. ஸோ ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங் இல்லை, ஸோ குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் செம்மையாக இருக்கேன். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு வந்து சண்டே. ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும். சண்டேனாலே ஒரே ஃபண்டே தான், நமக்கு தான் எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரியே போயிட்டுருக்கு. என்ன பண்ண, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, 3 வாரமும் 4 வாரம் ஆச்சு. லாஸ்ட்டாக அந்த கால் ஏலகிரி இல்லை, காஞ்சனகிரி ஹில்ஸ் போகும்போது போட்ட வீடியோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவே போடலை, எடுக்கவும் இல்லை. கால் இன்னும் பார்த்தீங்கன்னா சரி ஆகலை, கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யுது. பட் பரவாயில்ல, எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில், நான் தான் எடுக்காமல் சுற்றிட்டுருக்கேன். மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை சொல்லி நான் காட்டுறேன். ஐயோ என்ன இது, பெட்ரோல் இல்லையா? ரிசர்வ் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே போட்ட பெட்ரோல்லாம் எங்கே தான் போதோ தெரில. பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 4 கோடி கிடக்கு என்ன பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சைடில் காட்டுதேன், வெயில் அடிக்கணும் தெரியுமான்னு தெரில. இன்னும் 1 கோடி இருக்கா? கிராக் ஆகிடுச்சு, டிஸ்க் பிளேட்டே கிராக் ஆகிடுச்சு. 1, 2, 3 பிளேட் கிராக் உண்டு. 1 என்ன இருக்கா, இருங்க நான் காட்டுறேன், சென்ட்ரு சென்ட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 3 கிராக் இருக்குது டிஸ்க் பிளேட்டில். அதாவது இதை வச்சுட்டு நான் எப்படி ஓட்டிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலாக 3 வாரமும் இந்த கண்டிஷனில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். டிஸ்க்கு பிளேட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம வண்டி கிட்டத்தட்ட ஒரு 63-64 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து செகண்ட்ஸில் தான் வாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு பேடை வந்து சேஞ்ச் பண்ணாமல், அதாவது சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டினா தான் டிஸ்க் பிளேட்டோட திக்னஸ் ரொம்ப கம்மியாகும். அது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் புதுசு வாங்கி பேக்கில் வச்சுங்க, அதை காட்டுறேன். பேடு மாற்றாமல் அந்த பேடுக்குள்ளே இருக்க பிளேட் உண்டு பார்த்தீங்களா, அது மட்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான், கரெக்ட் டைமுக்கு பேடு மாற்றாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஓகே, ஆனால் டிஸ்க் பேடு மாற்றிருக்கோம், அது இன்னும் பம்ப் பண்ணி விடலை. நம்ம பம்ப் பண்ணி விடுவோம்ல, பம்ப் பண்ணால் தான் அந்த டிஸ்க்கு பிடிக்கும். பிடிக்காது. இப்போ நான் அதை வந்து பேடு மட்டும் தான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ டிஸ்க்கு பிடிக்காது, 3 வாரமாக பிடிக்காமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். பிடிச்சிச்சுன்னா தானே ஹீட் ஆகும், ஹீட்டில் தான் கிராக் ஆகும், கிராக் ஆச்சுன்னா கிராக் இன்னும் ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆச்சுன்னா சோலையும் முடிஞ்சிடும். அதான் டிஸ்க் பிளேட்டு வச்சுருக்கேன், ஏன் மாட்டலைன்னு கேட்டிங்கன்னா டைம் இல்லைன்னு சொல்கிறத விட மாட்டுறது சரியான ஆள் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்கும் போல், 3 ஹோல்ஸ் சாதிரி, 3 நட்டு தான் இருக்கும். அதை கலத்தணும் அப்படின்னா யாருக்குன்னு வச்சு தான் கலத்தணும். லாங்கிலாம் வச்சு கலத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நட்டு கலராது. ஏன்னா அவங்க கன்னை வச்சு டைட் பண்ணது கிட்டத்தட்ட 1-7 வருஷமாக கலத்தவே இல்லாத, அதனால் அலாங்கியோட த்ரெட்டு போயிடும், அந்த அலாங்கி நட்டோட த்ரெட்டு போயிரும்ப்பா. நீ வந்து கடையிலேயே மாற்றிடு, கடையிலனா இந்த ஏர்கன் இருக்க கடையில் மாட்டு, இல்லைனா ஹீட் பண்ணி தான் கலட்டணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு பிரேக் வச்சு வச்சு தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 60-70 தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழியில் யாரோ வந்துடுறாங்கடா, பிரேக் இல்லைடா, பிரேக் இல்லைடா. ரைடு நிறைய பிளான் பண்ணிட்டு தாங்க இருக்கும், ஆனால் கரெக்டாக அமையவே மாட்டேங்குது. இனி பிளான் ரைடு போனாலும் இனி நம்ம சோலோ ரைடு தான் போகணும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இனி பார்த்தீங்கன்னா நம்ம கூட வரமாட்டாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்மளும் சும்மா சும்மா அவங்களே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி, ஆக்சுவலாக இன்றைக்கி நான் கொடைக்கானல் போக வேண்டியது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதி, 16ஆம் தேதியா? எஸ், இன்றைக்கி ஈவினிங். ஆமாம், இன்றைக்கி ஈவினிங் 4 மணி போல் கிளம்ப வேண்டியது, ஆனால் ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க, அதனால என்னால் போகவும் முடியல. அந்த டேட்டில் எனக்கு லீவும் தரமாட்டாங்க, லீவும் கிடையாது, ரெண்டாவது காசும் இல்லை. கொடைக்கானல் போகணும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை. ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி ஊட்டி போகணும், இன்னும் ஏலகிரி போயிட்டோம், கொல்லி ஹில்ஸ் போயிட்டோம், அப்புறம் காஞ்சநகிரி ஹில்ஸ் போயிட்டோம், இன்னும் ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் ஏற்காடு போகணும். இந்த 3 போகணும், அதுக்கப்புறம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நந்தி ஹில்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஹில்ஸும் முதல்ல போகணும், என்னோடய ஆசை தான். ஸோ சொன்ன மாதிரி நம்ம பைக்கில் எல்லா ஹில்ஸும் முதல்ல போகணும், அதுக்கப்புறம் தான் எல்லா இடமும். யூஸ் பண்ணால் தான் எனக்கு ப்ரோஜனம் அப்படின்லாம் இல்லை, இது வந்து எனக்காக, எனக்கு வந்து மெமரிஸ். நாளை எப்படின்னா ஒரு 45 வயசில் 50 வயசில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம ஃபோனில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் வேறு லெவல் மெமரிஸுங்க. எனக்கு இதெல்லாம் என்னோடய தாட்ஸ். ஸோ கண்டிப்பாக அண்ணா குறுக்க வந்துடுறாங்கன்னா பிரேக் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் போவேன், யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக நான் போவேன். இருட்டுறதுக்குள்ளே இன்றைக்கி போய் மாட்டிடலான்னு சொல்லி தான் கொஞ்சம் ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இல்லாட்டி 45 தான். காசு காசு தான், காசு 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 காசு. இதுக்கு வேறு போட்டு அள முடியல. 2000-3000 ரூபாய்க்கு இப்போ கொடைக்கானல் பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது இந்த வண்டிக்கு நான் வந்து 6000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்.
என்னோட பட்ஜெட்டே 6000 ரூபா தான். அதனால் நான் பெட்ரோல் மட்டும் போட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இருக்காங்க, ட்ரிப்புக்கு அவங்களும் வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களும் வரமாட்டாங்கன்னு இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், நண்பே வா கொடைக்கானல் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. அவன் என்ன பைக்கில் யாராவது கொடைக்கானல் போவாங்களா? பைக்கில் போனால் இங்கேருந்து 500 கிலோமீட்டர் வருது, அங்கே போயிட்டு ரெஸ்ட் தான் தூங்க தான் போகிறேன், கொடைக்கானல் என்ன சுற்றி பார்ப்பேன் அப்படிங்கிறான். பட் நமக்கு கொடைக்கானல் சுற்றி பார்க்குறோன்னு ஆசையே கிடையாது, நமக்கு இங்கேருந்து போகிற பைக்கில் போகிறது தான் ஆசையே. அது யாருமே புரிய மாட்டேங்குது, யாராக இருந்தாலும் பைக்கில் 500 கிலோமீட்டரா 600 கிலோமீட்டரா யார் போவா? அங்கே போய் என்ன சுற்றி பார்க்க முடியும்? டயர்டாக இருக்கும். பட் அது ஃபேக்ட் தான். பட் பைக்கர்ஸுக்கு மட்டும் தான் தெரியும் அது வந்து ஒரு ஃபீல், ஒரு ஃபீல்னு இல்லை, பைக்கில் போகிறோம் ஒரு டெஸ்டினேஷனுக்கு, அங்கே போயிட்டு கொஞ்சம் இடம் பார்த்தாலும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம பைக்கில் பைக்கில் தான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணோம், அந்த இடம் சுற்றி பார்க்கறத விட பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பைக்கர்ஸ் ரொம்ப ஆசைப்படுவாங்க. யாருக்கு புரியுது நம்ம பிரச்சனை? எல்லோரும் வரமாட்டேன் வரமாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, இனிமேல் சோலோ போக ஆரம்பிச்சிடலாம், யாரும் நம்ம ஏன் தேவையில்லாமல் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி நானும் முடிவு பண்ணிட்டேன். பிளேட் வந்து இதான் இதான் டிஸ்க் பிளேட் சொன்னால இவ்வளோ பெருசாக இருப்பீங்களா, சாப்பிட்ற தட்டு மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன நன்மை காற்று கம்மியாக தான் இருக்குன்னு இருக்குல்ல நான் சொன்னல, எங்கே கூப்பிட்டாலும் வருவான், ஆனால் பைக்கில் மட்டும் வர மாட்டான், நம்ம நண்பன் தான். இப்போ பாருங்களேன், பெங்களூர் போகணும்னா நான் கேட்குறேன் அண்ணா, பெங்களூர் போகணுங்களா? பெங்களூர் போகணுங்களா? பைக்கில் தானே? என்னப்பா நீ ஒரு ரைடர்னு சொல்லிட்டு தெரியுது. ஆ சொன்னா இல்லை, பைக்கில் போனால் தானே நல்லா இருக்கும். ஆ ட்ரெயின் ட்ரெயினில் போனால் ஜம்முன்னு தூங்கிட்டு போகலாங்கயோ. வேண்டாம்ப்பா, நம்ம மனசு உடஞ்சிட்டேன்னா மனசு போடு, உடஞ்ச மனசை ஒட்டிடுவோம் வெவிக்கு வச்சு. வேண்டாம், கேட்க மாட்டேன் சொல்லலை, வரமாட்டான். ஆனால் எங்கே கூட்டாலும் வருவான், பைக்கில் மட்டும் வரமாட்டான். ஸோ எல்லா கடையில் தான் சொல்கிறாங்க நட்டு ஸ்லிப் ஆகிரும், நீ காலையில் வாங்க காலையில் வாங்க காலையில் வாங்க காலையில். நான் எங்கே போய் மாட்டேன், நான் சரியான சோம்பேறி சீரியஸாக. காலையில் எழுந்து போய் கொடுக்க மாய்ச்சல், நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு போன வாரம் கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல. 3-3 போல்டு தான், அந்த 3 போல்டு தான் இப்போ பிரச்சனை. டிஸ்க் பிளேட் மாட்டலாமா நான் பேக்கில்? அப்படியா, எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறேன். விஷயம் அங்கே போய் கேட்போமா? ஹாய் TN72 நம்மூர் வண்டி ஓடு 5429 TN72 பார்த்தாலே சந்தோஷம்தான் ப்ரோ. டிஸ்க் பிளேட் மாட்டலாமா? எத்தனை எல்லா கடையிலையும் பிசி பிசி பிசி, 4 கடையில் கேட்டாச்சு. அவ்வளோதான், இனிமேல் நாளைக்கு தான் மாட்ட முடியும், நாளைக்கு மாட்ட முடியுமான்னு தெரியல. சண்டே மண்டே கடவுளே ஒரு டிஸ்க் பிளேட் மாட்டுக்கு அவ்வளோ ஒன்று நான் ஷோரூமில் கொடுக்க மாட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக வாங்குறாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் 2-3 ஷோரூமில் விட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து நம்ம காஞ்சிபுரம் அண்ணன் தான் பட் அவர் தான் எப்பவும் பிஸியாக இருக்கார், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார். பிளேட் ஒரு வழியாக மாற்றியாச்சு, ஆனால் ஏதோ இஷ்யூ இருக்குது. ஒரு பக்கமாக இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்கம் ஒரு கலரில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கலர் இருக்குதுங்களா, இந்த பக்கம் ஏதோ உரசுது. ஐ திங்க் பேடு வந்து இந்த இடத்துல கிராஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். டபக்கு டபக்கு டபக்குன்னு சவுண்டு வருது, டைட்டாக பிடிச்சிருக்கு, மறுபடியும் கலத்தி மாட்டணும். என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்ன பிரச்சனை தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கா பேடு இந்த இடத்துல. இனிமேல் டிஸ்க் பிளேட்டை வந்து சரி பேடை கழட்டிட்டு பார்க்கணும். நமக்கு வழக்கமாகற பிரச்சனை தானே. ஸோ பார்க்கலாம். ஸோ கே வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப், வெச் யூ, பை, டேக் கேர், சீ யூ, பை.